மாஸ் ஹீரோக்களான விஜய் சார் மற்றும் நம்ம அஜய் சாரின் படங்கள் பல வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி, ஆனால் விஜய் சாரின் வாரிசு படம் இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா என்ற குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் வாரிசு படமும் உருவாகியிருக்கு, ஆனால் முழுக்க முழுக்க தெலுங்கில் எடுக்கப்பட்ட படம் மட்டும்தானே பண்டிகை காலங்களில் அங்கு வெளியிடப்படுற சட்டமும் உள்ளது. ஆகையால் வாரிசு படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளிப்போக வாய்ப்பிருக்கிறது. இந்த நிலையில் நம்ம அஜய் சாரின் துணிவு படத்தின் தமிழ்நாட்டு வெளியீட்டு உரிமையை உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் கைப்பற்றியிருக்காங்க. இதனால் துணிவு படத்திற்கு தான் தமிழ்நாட்டில் அதிகப்படியான திரையரங்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலும் துணிவு படத்தை விட கிட்டத்தட்ட 100 திரையரங்களுக்கு கம்மியாக வாரிசு படத்திற்கு தியேட்டர் ஒதுக்கப்பட்ட நிலையில், ஆகையால் உள்ளூர் தியேட்டர்கள் இல்லாத காரணத்தினால் வெளிநாடுகளில் விஜய் சாருக்கு ஆதிக்கமும் செலுத்தி வந்திருக்காரு. எப்பொழுதுமே நம்ம விஜய் சாருக்கு வெளிநாட்டில் ரசிகர் கூட்டம் அதிகம். இதனால் விஜய் சார் படங்கள் தமிழ்நாட்டைப் போலவே மற்ற நாடுகளிலும் வசூல் வேட்டையாடும் நிலையில், ஆகையால் தற்பொழுது வெளிநாடுகளில் வாரிசு படத்தை 35 கோடி கொடுத்து வாங்கியுள்ளனர். ஆனால் இதற்கு நேர் எதிராக துணிவு படம் 13 கோடி மட்டுமே வியாபாரமாகிறது. ஆனால் வாரிசு படத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு குறைவாக துணிவு படம் பெற்றதற்கான காரணம் நம்ம அஜித் சாரின் முந்தைய படமான வலிமை படத்தால் வெளிநாடுகளில் நஷ்டம் ஏற்பட்டு வந்திருக்கு. இதன் காரணமாக துணிவு படம் மிக கம்மியான விலைக்கும் போய் உள்ளது. சரி, ஓகே, இது போன்ற விஜய் சாருடைய செய்திகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தளபதி 360 இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.